ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். அது செடிங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கேன் யூ கெஸ் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் த பிளான்ட்? ஐ ஹோப் யூ ஹவ் கெஸ்ட் இட். எஸ், இட் இஸ் கோகோபீட். எஸ், ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் திஸ் கோகோபீட் அட் ஹோம். வீட்டில் இருந்தே தான் இந்த கோகோபீட் நான் பண்ணது. ஸோ நம்ம வந்து கடையில் தேங்காய் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த தேங்காயை வச்சு தான் நான் அந்த கோகோபீட் பண்ணேன். ஸோ எப்படி வந்து வீட்லேயே இந்த கோகோபீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ தேங்காயை வாங்குகிறோம். வாங்கினதுக்கப்புறம் இந்த மேலே வந்து தேங்காய் நார் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நார் வந்து நம்ம யூஸ்வலாக ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. இதில் இருந்து தேங்காய் நார் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கிடைக்கிறது வந்து கோகோ ஃபைபர். த ரிமூவ்டு திங் ஃப்ரம் த கோகோனட் இஸ் அ கோகோ ஃபைபர் ஆர் கோகோ காயர். கோகோ காயர் ஆர் கோகோ ஃபைபர். ஓகே, ஸோ இந்த கோகோ ஃபைபர் எடுத்ததுக்கப்புறமா தேங்காவை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா. யூஸ் பண்ணதுக்கப்புறமா த ரிமைன்ஸ் மீதி இருக்கிறது அந்த கோகோனட் ஷெல் வித் அ ஹார்ட் கோகோ ஃபைபர்ஸ். ஸோ இந்த கோகோ ஃபைபர்ஸும் இந்த கோகோனட் ஷெல்லும் கடைசியாக இருக்கும். ஸோ இது வந்து திக்காக இருக்கிறதுனால, ஹார்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் டென்ஸ் ஆர் திக் கோகோ ஃபைபர். ஓகே, இது வந்து தின்னாக இருக்கு, இது வந்து திக்காக இருக்கு. ஓகே, ஸோ இந்த கோகோ ஃபைபர்ஸ், இந்த ஃபைபர், இந்த ஃபைபர் இதெல்லாம் வச்சு தான் நான் கோகோ பீட் பண்ணது. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி கோகோ பீட் பண்ணிடுவேன் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ கடையிலேருந்து தேங்காய் வாங்கிடுறோம். நான் அப்போவே காமிச்ச மாதிரி யூ ஹாவ் டு ரிமூவ் த கோகோ ஃபைபர்ஸ். ஓகே, தேங்காயிலிருந்து தேங்காய் நார் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ எடுக்கும் போதே யூ வில் கெட் சம் பீசஸ் இல்லையா, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ரிமூவ் பண்ணி இந்த கிடைக்கக்கூடிய கோகோ ஃபைபர்ஸ் வந்து நல்லா காய வச்சிடும். ட்ரை இட் அண்டர் த சன். ஓகே, ஹாட் சன். இது நல்லா காய வச்சிங்கன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு, பவுடர் பண்றதுக்கெல்லாம் நல்லா ஈஸியா இருக்கும். ஸோ இதை வந்து மிக்சர் கிரைண்டர்ல போடும்போது நைஸா பவுடர் ஆகிறதுக்கு நல்லா காய வைக்கணும். ஓகே, ஸோ ட்ரை இட் அண்டர் த சன். இப்போ இந்த ஆஃப்டர் ட்ரைங் இட், காய வச்சதுக்கு அப்புறமா இந்த கோகோ ஃபைபர்ஸ் எடுத்து ரப் பண்றோம். நல்லா ரப் பண்ணோம்னா யூ வில் கெட் ஃபைன் பவுடர் ஃப்ரம் த கோகோ ஃபைபர்ஸ். ஓகே, see you have got fine powder. If it is very much dry, it will be wonderful. So இந்த மாதிரி ரப் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் ரப்பிங் எவ்ரிதிங் நம்ம இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது நம்ம எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். தின் பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். ஓகே, ரேண்டமா ஏதோ ஒரு மாதிரி கட் பண்ணிக்கலாம். இல்ல இப்ப நம்மளுக்கு இது வந்து தின் பீசஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இல்லையா, திக் பீசஸ் இருந்தாலும் யூ ரிமூவ் இட் அண்ட் மேக் இட் இன் டு தின் ஒன். நல்லா மெலிசா எடுத்துட்டு அது வந்து இந்த டிப் வந்து நேரோவா இருக்கும், கீழே வந்து ப்ராடா இருக்கும் இல்லையா, டிப்ல இருந்து ரிமூவ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரிமூவ். ஓகே, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரிமூவ் பண்ண பீசஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் இட் அவுட். இப்ப எல்லாம் ஒன்னா வச்சீங்கன்னா கட் பண்ண முடியாது, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் கட் இஃப் யூ கீப்பிங் இட் டுகெதர். ஸோ அதனால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணனா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஸோ இந்த கட் பண்ண பீசஸ் பவுடர் எல்லாத்தையுமே எடுத்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு யூ கேன் கிரைண்ட் இட். ஓகே, ஸோ ஆல் திஸ் டுகெதர்
You can put it in the mixer grinder. Pieces and the powder together, you can put it in the grinder and mix it. Okay. So mix பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பெருசா பீசஸ் வரும் இல்லையா, again you take this and then cut it. இத கட் பண்ணி ரீ கிரைண்ட் இட் அகைன் ஒன்ஸ் அகைன். இந்த மாதிரி பீசஸ் வரும், அதை வந்து மறுபடியும் கட் பண்ணணும், கிரைண்ட் பண்றோம். சோ அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைச்சது தான் இது. So this is ground one, okay? So you can see the powder coming out of it. Fine, thin powder வந்து அப்படியே பறக்குது இல்லைங்களா. ஸோ இது வந்து நல்ல நைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கோகோ பீட், சாரி இந்த கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வர்றது, நம்ம யூஸ்வலா ஒரு சீவ் இல்லைன்னா சல்லடை எடுத்து அதை வந்து சலிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் போட்டுட்டு நல்லா சலிக்கிறோம். சீவ் இட் வித் த சீவ். ஓகே, இஃப் யூ ஸ்டில் திங்க் திஸ் இஸ் பிக்கர், இன்னும் ஃபைன் சீவ் வேற ஏதாவது இருந்ததுன்னா அதுலயும் போட்டு யூ கேன் சீவ் இட். ஓகே, ஸோ தின்னா கிடைக்கிற மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி if the remains of after sieving, if it is bigger one, you can cut this and then again grind it, then sieve it. Okay, perusa irundhadna thirumbu cut panni mixer grinder la potuttu thirumbu jalichinga chinna da vandrum. Okay, so endha alavukku neenga chinna da pannanum andha alavukku neenga pannite irundhinga get a fine powder. So idu vandu nama direct ah plants ku vandu use pannalam, indha powder use pannalam illana indha maadhiri idu rendu mix panni kuda use pannalam. So the entire thing whatever I have got in the full amount full measure indha alavu vandu na oru vaarathukku thenga naar seithu vechi dry panni adukapra powder panni arachudhu. So 1 week coconut fibers dried and then ground and then made it as a fine one. Okay, okay, idu vandu just one coconut, big coconut, in this size coconut I have used it and those fibers I made it as a cocoa pit. So from one coconut I got this, from 1 week coconut I got this. Okay, so indha maadhiri coconut pit you can mix it with the soil or compost or the manure, whatever you are using, whether it's cow dung or anything. So all the things together you can use it for the plants. Okay, so one more additional thing I wanted to tell you. So in the cocoa fibers irukliya adha vandu namma scrubber avu use pannalam. Okay, eppadi use pannalana, indha maadhiri oru rendu rubber band o illa thread o illa last la end la kattitingna idu thaniya varudhu illaya, it will get splitted easily. Okay, so adukku badala split agama irukkadhukaga you can tie it up at the end. Okay, so indha maadhiri fibers is called cocoa coir scrubber or cocoa fiber scrubber. Okay, so idu vandu vessel cleaning ku use pannalam, body wash ku use pannalam. So why we have to go for cocoa coir scrubber or cocoa fiber scrubber appadina, it is antibacterial or antimicrobial. Germs edha irundhadna it will kill it. So after cleaning the vessel you will be getting lot of germs in it, adhula irukku illaya adu vandu kill agadhu. So after some time if you use a normal scrubber, so adhula vandu after some time you will be getting the bad odor or smell, vandu aligi pona smell madri or bad smell varu illaya. So andha madriyana smell vandu idhula varadhu, yena andha germs vandu kill aidudhu. So indha madri scrubber use pannadhu best. So you can go for a body wash also and even for the vessel washing. So out of the waste, what we think as a waste, edhu vandu waste nu nenachittu thooki podromo adhula ithana uses irukku. So yen vandu cocoa pit use pananum appadina, so cocoa pit use pannadadhanaala enna uses appadina, செடிக்கு வந்து தண்ணி தேவை. சோ தண்ணி எவ்வளவு ஊத்துறோமோ அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய திறமை வந்து கோகோ பீட்டுக்கு தான் இருக்கு. இட் வில் ஸ்டோர் ஆர் ரீடைன் த மாய்ச்சர் ஆஃப் த பிளான்ட் சாயில். ஓகே, ஸோ வேறவா த பிளான்ட் இஸ் சோன் அந்த இடத்துல வந்து த மாய்ச்சர் கண்டென்ட் வில் பி ரீடைன். ஸோ ரொம்ப நேரம் அந்த தண்ணி அங்கே இருக்கிறதுனால
செடி வந்து நல்லா வளரும் இட் will not make the plant to get dried easily okay dry ஆகாம இருக்கறனால the plant will grow very well so always cocoa pit is mixed with the soil and then used for the plants okay so that's it I hope you have understood how to prepare a cocoa pit now we'll have a broad view of the entire thing whatever we have used hope you will prepare cocoa pit at home and enjoy the benefits of it okay thank you